एक गुरु श्री स्कंद गुरुवे नमः वंदे गुरु परंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विशेषे बलवोगिनः गुरवे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति इनके श्वेताश्वतर उपनिषत्तिनुடைய 12வது மந்திரம் பார்க்க போறோம் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்திரம் போகலாம் சரி பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன பொதுவாக சத்து சித்த ஆனந்தம் சத்துங்கிறது சிவம் சித்துங்கிறது அம்பாள் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஆனந்தம் சத்துங்கிறது பிரம்மம் சித்துங்கிறது ஜீவராசிகள் ரெண்டும் சேர்ந்தால் மோட்சம் மோட்சம்னா என்ன விடுதலை இதில் இந்த விடுதலை துக்கத்திலிருந்து பயத்திலிருந்து காமக்ரோதாதிகளிலிருந்து பசியிலிருந்து உடம்புலேருந்து இந்த உலகத்திலிருந்தே விடுதலை ஏன்னா இந்த லோகங்கிறது என்னது ஒரு லெபார்டரி மாதிரி தான் இது எல்லாருக்கும் இங்கே தான் ட்ரைனிங் இங்கே தான் என்னது தவம் சொல்லுவாங்களே ட்ரைனிங் போலீஸ் ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் அந்த மிலிட்ரியிலே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்போ இத்தனை ட்ரைனிங் கொடுக்கும்போது பல பேர் என்ன பண்ணுவான் ஓடி போயிடுவான் தாக்குப்பிடிச்சு நின்னா ஜெயிக்கலாம் இப்போ இந்த பூலோகத்துக்கு வர்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கீழே 7 லோகம் இருக்குல்ல அங்கே போயிடக்கூடாது பூலோகம் வர்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது யாருக்கு தெரியும்னா நல்லா அடி வாங்குறவனுக்கு தான் தெரியும் அது சென்சேஷன் அதிகமாக இருக்கிறவனுக்கு தான் நாம் துக்கத்தில் இருக்கோம் பயத்தில் இருக்கோம் அடிக்கடி குளறுபடி பண்ணுறோம் யார் துக்கப்படுறா அஞ்ஞானிகள் துக்கப்படுகிறார்கள் அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா எவ்வளோதோ விஷயங்கள்லாம் என்னோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாழ்க்கையை வருத்துறான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன காரணம்னா அறியாமை ஏன்னா இவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கணுங்கிறாரு இவர் பிரம்மா பிரம்மா இல்லைங்கிறது அவருக்கு தெரியல இவர் நினச்சதெல்லாம் நடக்கணுங்கிறாரு ஆனால் அவர் அதுக்கான யோகியதையோ தவமோ அவர்கிட்ட இல்லை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு பயப்படுறாரு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது நடக்கக்கூடாது அது நடக்கக்கூடாது இல்லை என்ன இதெல்லாம் யாரை கேட்டு நீ நினைக்கிற திங்க் பண்ணுறதே தப்பு இன்றைக்கு வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை நாளை என்பது இல்லை நேற்றும் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையை சத்தில் இரு சித்தில் இரு அவ்வளோதான் அது சத்து சித்து ஆனந்தங்கிறது அதோடைய குணம் அல்ல ஏன்னா பிரம்மம் நிர்குணம் அது என்னது அதோடைய பாவம் சுவபாவம் அழியாத அணுக்கள் புரியுதா வாட்டர்னா அச்சுட்டு ஓன்று சொல்கிறோம்ல அது மாதிரி பிரம்மம்னா எஸ்ஏ ஜி எஸ்எஸ்சி ஏ எஸ்இஏ சத்து ஜித் ஆனந்தம் சொல்கிறேன் அச்சுட்டு ஓன்னு சொல்கிற மாதிரி எஸ்இஏன்னு வச்சுங்களேன் அது அதோடைய சுவபாவம் இது மூணுத்தையும் சேர்த்தா பிரம்மம் இந்த ஆனந்தத்தில் தான் அனந்தமான காரியங்கள்லாம் பண்ணுறோம் எல்லையற்ற காரியங்கள்லாம் பண்ண முடியும் லிமிட்டை தான் லிமிட்டு இல்லாத வரையற்ற வரைமுறையற்ற அதாவது ஒரு கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து நாமளே விதிச்சுக்கிறது கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது நாம் விதிச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிளில் இருந்து ஒரு காரியத்தை பண்ணுறது நீ இது தான் இருந்தாக தான் அங்கே தான் இருந்தாகணும் பண்ணிதானா அது வந்து கைது கட்டுப்பாடுக்கும் கைதுக்கும் வித்தியாசம் தெரியுதா கட்டுப்பாடுங்கிறது நீங்களே சுதந்திரமாக இருக்கிற உலகத்தில் நம்ம ஒரு கண்ட்ரோலாக இருப்போம்னு நினைக்கிறது கைதுங்கிறது நீ சுதந்திரமே கிடையாது நீ உள்ளதே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது வித்தியாசம் இருக்குல்ல அப்போ நாம் கைதுங்கிற நிலையிலேருந்து அடிமைங்கிற நிலையிலேருந்து இன்னொன்று என்னது வேலைக்காரங்கிற நிலையிலேருந்து விடுதலை அடைகிறோம்
யார் யார் உங்களை கைது பண்ணா? யார் கைது பண்ணா? உங்கள் மனந்தான் உங்களை கைது பண்ணி வச்சுருக்கு, வேறு யாரும் இல்லை. இந்த மனசை எந்த கிரகம் பிடிக்குதோ அது பின்னாடி போய்டும். ஏன் இதை எஜுகேட் பண்ண யார் கூட்டிகிட்டு போகிறா, எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு அதுக்கு தெரியாது. மனதில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா எந்த கிரகம் எங்கே அழைச்சிட்டு போதோ அது பின்னாடி போய் அது எந்த பள்ளத்தில் தள்ளுதா உயரத்தில் வைக்கிதா ரெண்டுமே பண்ணி விட்ருவோம். அவன் தான் நேரம் தெரியல நேரம் நல்லா இருக்குன்னு ரெண்டுமே சொல்கிறது அவன் தான். அறிவாளிகளுக்கு அதாவது ஞானிகளுக்கு ஜீவன் முக்தர்களுக்கு கால நேரம்லாம் கிடையாது, டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, ஜாதகம் கிடையாது, ஒரு மனங்கட்டியும் கிடையாது, கர்மா கிடையாது, துக்கமும் கிடையாது, ஒரு மனங்கட்டியும் கிடையாது. புரியுதா? ஏன் ஏன் அவன் மனம் அல்ல, நான் மனம் அல்ல, நான் மனம் அல்ல, நான் மனம் அல்ல, நான் இப்போதைக்கு சித்து, அப்புறம் சத்து. அந்த கான்சியஸு இப்போ நம்ம என்னவாக இருக்கோம்? மனமாக இருக்கும், உடம்பாக இருக்கும், தூங்குகிறோம், ஏந்துக்கிறோம், இதெல்லாம் பண்ணி கிடக்கும். அப்பவும் அதே தான் பண்ண போகிறோம், ஆனால் எதுவும் தெரியாது. ஞானி ஆனதுக்கப்புறம் பூசா என்ன ரெண்டு கொம்பு மலைச்சிட போதா, ஆகாயத்தில் பறக்க போகிறானா? இந்த பத்து குப்பைகளும் அவன்கிட்ட இல்லாமல் போயிடும், வறுக்கப்பட்டுரும். ஞான அக்னி என்ன பண்ணிடும்? வறுக்கப்பட்டுரும். இங்கேருந்து ஒரு அச்சனாபுரம் போயிட்டு வர்றதுக்கு 1000 பவுன் பண்ணுறாங்களா இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் என்ன காரணம்? இங்கேருந்து டெல்லிக்கே போயிட்டு வராங்க. சில பிள்ளைங்க ஃபாரின்லேயே போய் படிக்குதுங்க, அங்கேயே வேலை பார்க்குதுங்க. இங்கே இருக்கிற அச்சனாபுரத்துக்கு போகிறதுக்கு 1008 பவுன் பண்ணுறாங்க. என்ன காரணம்? சுயமாக சிந்திக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் நீங்கள் அது மாதிரி வளர்க்குறீங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், நீங்கள் எப்போயும் கூட இருக்க முடியுமா? குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பண்ண சொல்லுங்கள். எவ்வளவு வேலைகள் எல்லாத்தையும் ஃபோன் இருக்குங்க, ஃபோன் பண்ணாலாம் நடக்க போதுங்க. ஃபோன் ஒரு பெரிய 100 பேருக்கு சமங்க, 1000 பேருக்கு சமம், அதை பயன்படுத்துறதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு அறிவு வேணும். தான் நித்தியப்படி நடக்கிற விஷயம் என்னது? பழக்கம். ஏன் மனசில் நிற்கிறோம்? ரொம்ப பாசம். ஐயோ எங்கே நிற்கிறாங்களோ, எப்படி நிற்கிறாங்களோ, இதாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, பஸ் வந்து நேராக வந்து மேலே ஏறிடுமோ. கச்ச குழந்தை, சின்ன குழந்தை, இப்போ தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும். என்ன காரணம்? இப்போ வந்து இறைவன் வந்து மாயை ஆட்சி பண்ணுறான், கண்ட்ரோலில் வச்சுருக்கானா, அவன் ஏதாவது உட்காந்து செய்கிறான், நான் சங்கல்பம் மட்டும்தான். நினச்சா நடக்கணும், நினைக்கிறாரு நடக்குது, சங்கல்பம் பண்ணுறாரு நடக்குது. ஒவ்வொருத்தவங்களையும் ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? 1000 கோடி மக்கள் இருக்காங்க, அதான் அத்தனை பேரையும் ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா? பா ஒரு பாட்டு இருக்குது, திருமந்திரம். பார்ப்பானகத்துள் பால் சொரியும் பசுக்கள் 5 மேய்ப்பவன் இல்லாததால் வெறிபிடித்து தெரிந்தன. ஒரு பாட்டு இருக்குது திருமந்திரம், மறந்து போயிட்டீங்களே. சரியாக எஜுகேட் பண்ணணும். அவங்க காலில் அவங்க நிற்கணும். எல்லாத்துக்குமே நம்மளே டிபெண்ட் பண்ணுற மாதிரி வளர்க்குறோம். சரி, இப்போ என்னாச்சு? சத்தியம் ஞானம் ஆனந்தம்னு சொல்கிறதும், சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறதும், விடுதலை குறிக்கிற வார்த்தை அனந்தம், எல்லையற்றது, வரைமுறைக்கு அப்பாற்பட்டது. எந்த காலம், பொருள், இடம், எதுவும் அதை, ஆற்றல் எதையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அது என்னது? அது அதனுடைய சுவபாவம், குணம் அல்ல. குணங்கிறது என்னது? தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு இருக்குது. இப்போ உங்கள் தலை உங்களுடைய அங்கம், தலையை வலிக்குதுன்னு கழட்டி வைக்க முடியாது. ஹெல்மெட்டு தலையில் போடுறீங்க, பொறுத்துது, அதை கழட்டி வைக்கலாம். ஹெல்மெட்டை தலையில் போடுறீங்க, தலை வலிக்குது, அதை கழட்டி வைக்கலாம். அது தடஸ்தம், தலை வலிக்குது, தலையை கழட்டி வைக்க முடியுமானா? முடியாது, ஏன்னா சொரூபம். புரியுதா? அப்போ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது அதனுடைய சொரூபம், அதனுடைய ஸ்வபாவம், ரெண்டும் ஒன்று தான். ஸ்வபாவமும் ஸ்வரூபமும் ஒன்று தான். என்றைக்கும் அழியாத ஒரு விஷயமாக அந்த பிரம்மம் இருக்கிறது. அச்சா,
இதை பிரத்யக்ஷமாக பார்க்க முடியுமா, பரோட்சமாக பார்க்க முடியுமா, அபரோட்சமாக பார்க்க முடியுமானா, மூணு வார்த்தை. நம்ம தமிழில் ரொம்ப எளிமையாக அதை சொல்லியிருக்காங்க. தன்னிலை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லுவாங்க. முன்னிலைன்னா நம்ம முன்னாடி நிற்கும், கண்களால் பார்க்கலாம், பிரத்யக்ஷ அனுமானம், பிரத்யக்ஷ பிரமாணம். ஜெகத்து தான் அது. இங்கே முன்னாடி தோன்றது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஆமாம் இருக்குன்றீங்க, செல்ஃபோன் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது பிரத்யக்ஷ பிரமாணம். அது மாதிரி பிரம்மம் பிரத்யக்ஷமாக இருக்குமானா, இருக்காது. நேரடியாக அவங்க முன்னாடி நிற்குமா? ஏன் நிற்கலன்னு கேட்டிங்களா? ஏன் நிற்கலன்னு கேட்குறீங்களா? யாராவது தோணிருக்கா உங்களுக்கு பிரம்மத்தை? இப்போ இதுதான் பிரம்மனு யாரும் காட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன்னு யாராவது கேட்டிங்களா? ஆ, வெரி குட். ஆனால் நீ எப்படி தான் டீல் பண்ணுறியா? நேரத்தில் மாயை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுது. சரி, எல்லாரையும் பிரம்மமாக பார்க்குறியா? எல்லாரையும் பிரம்மமாக பார்க்குறியா? ஜீவராசிகளை பிரம்மமாக பார்க்குறான், அவன் பார்க்குறான், நான் ஒத்துக்கிறேன். முருகன் பார்க்குறான், நான் ஒத்துக்கிறேன். பசுமாடு பின்னாடி போகிறான்னா என்ன அர்த்தம்? பிரம்மமாக எல்லாரையும் பார்க்குறான்னு அர்த்தம். எல்லாருக்கும் உதவி செய்கிறான் அவன். அவன் இந்த இதில் பண்ணுற சர்வீஸ் இருக்குது பாருங்கள், நம்ம ட்ரிப்பில் பண்ணுற சர்வீஸு, ஈடு இல்லாத சர்வீஸ் அது. ஒரு காலத்தில் அடியே நான் இப்படி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் பண்ணுறதில்லை, நிறுத்தினோடனே சுவாமி இன்னொரு ஆளை போட்டார். இதுதான் சத்தியம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் கரெக்டாக செய்யறாங்க. அடியார்களுக்கு சர்வீஸ் சொல்கிறேன், உண்மையான சர்வீஸ், சத்தியமான சர்வீஸு, உத்தமமான சர்வீஸு. யாரும் எதிர்பார்க்காமலும் எல்லாத்துக்கும் சலிக்காமல் ஓடுவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சத்தியம் ஞான மனந்தை ஏன் கடவுள் வந்து இதை பிரத்யக்ஷமாக சொல்ல முடியல? இப்போ நீங்கள் பார்க்குற பொருள், இப்போ ஒரு செல்லு பார்க்குறீங்க, அது பிரத்யக்ஷம். கண்ணால், புலன்களால், பொறிகளால் பார்க்குறீங்க, ஓகே, இது பிரத்யக்ஷம். கடவுளை அது மாதிரி பார்க்க முடியல, ஏன்? இந்த கேள்வி இப்படி இருக்கட்டும். அப்புறம் கடவுள் எங்கே இருக்காரு? எங்கேயோ இருக்கார், மேலே இருக்கார், ஆகாயத்தில், அந்த லோகத்தில் இருக்கார், கைலாயத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், காசியில் இருக்கார். காசிங்கிறது நம்ம பூர்வ மத்தி தான். இங்கே வேதாந்திகள் ரெண்டு விஷயத்தை எப்போதும் கம்பேர் பண்ண தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திக, ஆத்தியாத்மிகம் சொல்கிறோம்ல, ஆதி தெய்வீக விட்டுருங்க, அது பிரபஞ்சம் ஃபுல்லாகவே விட்டுரும், அது விட்டுருங்க. நீங்கள் டெய்லி இன்ட்ராக்ட் பண்ண விஷயம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம். ஆதி பக்தினா ஜகத்தில் நடக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், மனிதர்கள், மற்றவங்களால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மையோ தீமையோ, இது உங்கள் முன்னாடி இருக்கிற பொருள் ஆதி பௌத்திக. ஆத்தியாத்மிகனா நீங்கள் நிச்சா. இது இது ஒரு கான்செப்டு. இப்போ கடவுள் வந்து பரோட்சம், கைலாயத்தில் இருக்கார், வைகுண்டத்தில் இருக்கார், பூர்வ மத்தியில் இருக்கார், எங்கே ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து பரோட்சம். உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் அனுமானத்தினால அனுமான பிரமாணம். இது பிரத்யக்ஷ பிரமாணம், அது அனுமான பிரமாணம். அது எங்கே இருக்குது? பரோட்சம். எங்கேயோ இருக்குது, அதான் படற்கைன்னு சொல்கிறோம். எங்கேயோ இருக்காருன்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் ஆச்சா? மூணாவது பாயிண்ட்டு, கடவுள் உள்ளே இருக்கார். உன்னே தன்னிலை, தன்னிலை, தன்னிலை உங்களுக்குள்ளே இருக்கார், உங்கள் இருதயத்தில் இருக்கார். எப்படி அறியறது? தியானம் பண்ணலாம், வேத விசாரம் பண்ணலாம், குருவோடு சிந்திச்சா அதை உணரலாம். அனுபவம், அனுபூத்தின்னு பேர். உள்ள உண்மையை கண்டுபிடிச்சோம்னா அனுபூத்தின்னு பேர், வெளியில் உண்மையை கண்டுபிடிச்சோம்னா அனுபவம்னு பேர். இப்போ கடவுள் வந்து அபரோக்ஷம், உணரத்தான் முடியும், உணரத்தான் முடியும், அறியத்தான் முடியும். யார் அறியிறா? சித்த அறியுது. யார் அறியுது? சத்த அறியுது. சத்தோட சத்து அறிய அறிய ஒரு காலகட்டத்தில் அது நான் தாங்கிற, சித்தம் சத்தம் ஒன்று தாங்கிற அறிவு வருது. அப்போ ஏன் காட்ட முடியல? ஒன்றை நீ காட்ட முடியுமா? ஒன்றை நீ காட்ட முடியுமா? ஒன்றை நீ பார்க்க முடியுமா? நீ கண்ணாடியில் நான் பார்க்குறேன்னா அது பிம்பம், புரியுதா? அப்போ ஆத்மா அபரோக்ஷது, அபரோக்ஷம். உள்ளதான் பார்த்தாகணும், உள்ளதான் உணர்ந்தாகணும். நான் செய்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, என்ன செய்து பார்க்குறது? செய்கிறேன்னு தானே சொல்லணும், செய்து பார்க்குறேன்னு எதுக்கு சொல்கிறாங்க?
இந்த பார்க்குறேங்கிற வார்த்தை வந்து உணர்றேங்கிற பல அர்த்தங்கள் கொடுக்கும், பல அர்த்தங்கள் கொடுக்கும், அதை நாம் சந்தர்ப்பம் போது பேசிக்கலாம். இப்போ ஆத்மா அபரோக்ஷங்கிறது தான் சத்தியம். வெளியில் எப்படி உணர்வீங்க? இதுதான் ஆத்மான்னு காட்ட முடியும். நீ எதை காட்டினாலும் சரீரத்தை தான் காட்டுவீங்க, உடம்பை தான் காட்டுவீங்க. எந்த பொருள் எடுத்தாலும் அதோடைய உடம்பை தான் காட்ட முடியும், ஸ்தூல தேகத்தை தான் காட்ட முடியும். அது ஜடமாக இருக்கட்டும், சேத்தனமாக இருக்கட்டும், புரியுதா? அது பிரத்யக்ஷம். அனுமானத்தை நீ காட்டவே முடியாது. அவன் சொன்னான், போயிட்டு வந்தவன் சொன்னான் காசி இப்படி இருக்கோன்னு. காசி பற்றி ஒரு விஷயம் சொல்லணும், அவன் சொன்னான் விசாரம் கொஞ்சம் ட்ராக் மாறிடும். காசி நம்மளுடைய புருவ மத்தி தான் காசி, வலது புருவம் இடது புருவத்தும் நடுப்பகுதி இருக்குல்ல, எங்கே பல பேருக்கு அது குழப்பம் இருக்குது. இந்த மூணு கண், வலது கண் இடது கண் இருக்குல்ல, இதுக்கு இணையான ஒரு ஒரஞ்சு கேப்பில் மூணாவது கண் இருக்குது, அதுக்கு நடுப்பகுதின்னு சொன்னால் ரெண்டு புருவத்துக்கும் மத்தியில் இந்த இடம் தான் நடுப்பகுதி. மூணாவது கண் இருக்குது நடு நெற்றி, புருவ மத்தின்னு சொல்கிறது இந்த இடம், நடுநெற்றின்னு சொல்கிறது மேலே நம்ம பொட்டு வைக்கிற இடம் நடுநெற்றி. அந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலது கண் இடது கண் அந்த நெற்றி கண் மூணுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் வரும், அதான் மாடம். மாடத்துக்கு நடுவில் தான் நம்ம வீட்டில் விளக்கு வைப்போம். கிராமத்தில் வீடு இருக்கும், மாடம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல, வீட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க, மூணு புள்ளி வச்சுருப்பாங்க, அது நடுவில் நெருப்பு வைப்பாங்க. எல்லாம் பிரம்ம தத்துவம் தான், பல அர்த்தம் இருக்குது நமக்குள்ளே. இப்படி போனால் விஸ்தாரமாக போகும், நான் விஸ்தாரமாக போக விரும்பலை. இப்போ இந்த வலது பனா பனா அசி பனார் அசி ரெண்டு நதி கூடுற இடம், பனார் அசி ரெண்டு ரெண்டு நதி கூடுற இடம் தான் காசி. ஆதி பௌத்திக்கு சொன்னல, வெளியில் பார்க்குற பக்தர்கள் வெளியில் போய் பார்ப்பாங்க, ஞானிகள் உள்ளே பார்ப்பாங்க. வெளியில் போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக, உள்ளே பார்க்குறது ஈஸியாக? உள்ளே பார்க்குறது ஈஸி, ஆனால் எல்லோரும் உள்ளே பார்க்க முடியாது. சாமானியன் அறிவு இல்லாதவன் உள்ளே பார்க்க மாட்டான், புரியாது. வெளியில் போய் பார்க்குறது எனக்கு ஈஸியும்பான். இன்னும் ஒரு ட்ரெயினில் ஏறுனா இப்போ பக்கத்தில் இருக்க கும்பரங்குன்றத்துக்கு வரமாட்டான், திருச்செந்தூர் நான் போகிறாங்கிறான், இங்கே இருக்கிற கோயிலுக்கு உழவார பணிக்கு வரமாட்டான், காஞ்சிபுரத்தில் போய் நான் பண்ணுறேன், ரெண்டு நாள் அங்கேயே தங்கி பண்ணுறாங்கிறான். சொல்கிறானா இல்லையா? இங்கே வரமாட்டாங்கிறதுனால தான் அங்கே கூப்பிடுறாரு, புரியுதா? அவர் எங்கேயோ அவர் செஞ்சு தான் ஆகணும். பக்கத்தில் இருக்கிற நான் பார்க்க மாட்டேன், அங்கே தான் போய் பார்ப்பேன்னு ஒரு புத்தி இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, எது ஈஸி? இதுதான் விஷயம், இதுதான் விஷயம், இதுதான் எல்லா விஷயத்துலையும் என்ன பண்ணுது, வச்சு செய்து. அது நமக்கு தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, சர்வைக்கின் ஐட்டமே. நேற்று அந்த விஷயம் கூட ஒரு லிங்க் வருது இதில். உங்களை நேற்று பிரம்ம வித்துன்னு 35% இருக்கீங்க, 1000 வீடியோ லைவாக நேரடியாக கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். அவங்களில் ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணலாம், பிரம்ம வித்து டைரெக்டாக லைவாக 1000 வீடியோவும் விடாமல். அதில் முதல் இடத்துல நந்தினியையும், ரெண்டாவது இடத்துல ரமேஷ் பாபையும், மூணாவது இடத்துல ஐயப்பனையும் சொல்லலாம். பிரம்ம வித்துங்கிற அந்த 3 பேர் அடியன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், மற்றவங்க யார் கொடுக்குறாங்க உலகம் கொடுக்குறது, அது அப்புறம் அடியன் கொடுக்குற முதல்ல. இவங்க அடுத்த 1000 ஆடியோ லைவாக கேட்டாங்கன்னா 70% ஆகுது, அடுத்த 1000 லைவாக கேட்டாங்கன்னா 100% ஆகுது, 105 வருது. அப்போ இவங்க 2000 ஆடியோ தொடர்ந்து விடாமல் இதே மாதிரி ஏகாகிர சித்தம், திருட சித்தம், விவேகம், வைராக்கியத்தோடு நிற்கும். நின்னாங்களா இல்லையா? என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு, என்னத்தை இழந்தாங்க? ஆனால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பரிமாற்றங்கள், எவ்வளவு மறுமலர்ச்சிகள். இப்போ அறிவு வந்துடுச்சே, அதுக்கு செயலுக்கு வரும் இன்னும் கொஞ்சம் நாளில், அடுத்த 2000 ஆடியோவில் செயலுக்கு வரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் பிரம்ம வரன் வரியான்ங்கிறதெல்லாம் அப்புறம் பாசலாம், இதில் பிரம்ம விதம் ஆக்கி விடுவோம். அச்சா, இப்போ இந்த காசிங்கிறது புருவ மத்தி தான். காசியில் இறந்தா முக்தின்னா வெளியில் சொல்கிறாங்க இல்லையா, காசியில் இறந்தா முக்தின்னா முக்தி தான். ஆமாம், அது ஆதி பௌத்திக். அங்கே போகிறோம், யாருன்னா எந்த வாழ்நாள் ஃபுல்லாக எந்த தானம் பண்ணல, தர்மம் பண்ணல, குரு இல்லை, துராச்சாரம் பண்ணியிருக்கான், நல்லதே பண்ணலை, வேதம் பார்க்கல, கோவிலுக்கு போகல, கடவுள் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கேன், இப்படிலாம் இருக்கான். அவனுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான், கடைசி காலத்திலேயாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லணும், இல்லை காசியில் இறக்கணும்.
காசியில் எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதையா, அந்த காலத்தில் இப்போ 3000 கிலோமீட்டரா டெல்லி போய் அங்கேயும் தான் போகணும்ல, பனாரஸ் 2500-3000 கிலோமீட்டர் வச்சுங்க, 3000 கிலோமீட்டர் அந்த காலத்தில் போக முடியும். போகாதவன் ஒரு இடத்துல உட்காந்து பூர்வ மத்தியில் தியானம் பண்ணுறான் இல்லையா, இதுதான் காசி, பனாரஸ் தான் காசி. ரெண்டு பூர்வ மத்தி தான் காசி, அகத்தில் புறத்தில் அங்கே பணம் இருக்கிறவன் வசதி வாய்ப்பு இருக்கிறவன் அங்கே போகிறான், வசதி வாய்ப்பு இல்லாதவன் புரோமதியில் இறைவனை தியானம் பண்ணணும். அப்படி தியானம் பண்ணுறே குரு இருக்காங்க இல்லை, யாரோ சொன்னாங்க புரோமதியில் நீ சுவாமியை தியானம் பண்ணிவிடு, இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க, இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்க, அவன் உண்மையாக ஃபீல் பண்ணுறான், எனக்கு தெரியாமல் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. வால்மீகி கூட அப்படி தான் நிறைய பண்ணுறாரு, வால்மீகி கூட ராமாயணம் எழுதின வால்மீகி பெரிய திருடன், பெரிய கொலகாரன், பெரிய கொலகாரன், அவ்வளோ பண்ணியிருக்கான். ஆனால் நாரதர் வந்து அந்த நெற்றி கண்ணை திறக்கிறார் குரு அந்த இடத்துல, நாரதர் பல பேருக்கு குருவாக இருந்திருக்கார். யாருக்காக செய்கிற பாவத்தை, இவ்வளோ பாவம் தெரியுமா அவனுக்குன்னு, பாவமா எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்குது நான் பார்க்க வேண்டாமா, எனக்கு வேறு தொழில் தெரியாது தான் தெரியும். அப்படி அவன் பாவத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க, எல்லோரும் பிரிச்சுக்குவாங்களா கேட்டுப்பாரேன், என்ன பண்ணுற எடுத்துகிட்டு போகிற பணத்தையெல்லாம் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு குழந்தைங்களுக்கு எல்லோரும் கொடுக்குறேன். அப்படியா அவங்களுக்கு பாவம் சேருமா, அவங்களுக்கு பாவம் சேராது, எடுத்துகிட்டு போனதை அவங்க சாப்பிடுவாங்க, அது உங்கள் கடமை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது உங்கள் கடமை, நீ எப்படி கொண்டாந்து கொடுக்குறேங்கிறது அவங்களுக்கு முக்கியம் இல்லை, நீ அவங்களுக்கு கொடுக்கணும். நீ செய்கிறத பாவம், பாவத்தை நீ பிரித்து கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, வாங்கவும் முடியாது. உங்களுடைய புண்ணியத்தை மற்றவங்க வாங்கிக்கலாம், பாவத்தை வாங்க முடியாது தெரியுமா. உங்கள் புண்ணியத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் சம்பாதிச்சதை உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பண்ணலாமா முடியுமா முடியாது, பாவத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதே அது தெரியாமல் பண்ணுறது, அது ஒரு ட்ரெடிஷன், அது பாவம் பண்ணவனையெல்லாம் ஒரு ட்ரெடிஷனாக போடும், அக்கிரமம் பண்ணுறவன் எல்லோரும் ஒரு வேனில் போட்டு ஒரு புளிய மரத்தில் ஏற்றி விடும் ஹைவேஸில், புரியுதில்லை, அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. எல்லோரையும் அந்த அந்த இதில் டிரைவர் வரைக்கும் எல்லாம் போகணும்னு இருக்குது லிஸ்ட்டை, லிஸ்ட்டை போட்டு டிரைவர்லேருந்து கிளீனர் வரைக்கும் மொத்தமாக 21 பேர் அப்படி லிஸ்ட்டை போட்டு எமலோகத்துக்கு ஃபோன் பண்ணி போட்டு எல்லாம் பிளானை முடிச்சுருங்க, ஏன்னா எல்லாம் பர்மிஷனோடு தான் இப்போ நடக்குது, அது நிறைய கணக்கு இருக்குது, டைவெர்ட் ஆகிடுவேன் விட்டுருங்க, இவ்வளோ போனால் அது நம்ம தூரம் போய்டும், அது அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது பேசலாம். இப்போ இவ்வளோ இது பாவம் பண்ணியிருக்கிய போய் என்ன வீட்டில் கேட்குறான் அப்பாட்ட, அதெல்லாம் உன் கடமை, நான் உனக்கு சாப்பாடு போடுங்க, நீ எனக்கு சாப்பாடு போடுச்சு வைப்பு, நீ என்னை வாழ வைக்கணும் வந்து வந்தால் நீ வந்து பாவத்தை கொடுக்குறேங்கிற அதெல்லாம் முடியாது, போயாடணும். பிள்ளைங்களும் இன்னசென்ட் தெரியாது, இப்போ வெக்ஸாய் வருவான், நேரத்தில் அவிழ்த்து விடுவான், நான் செஞ்ச பாவம்லாம் அவங்களுக்காக தான் இவ்வளோ நாள் பண்ணேன், இன்னமும் நான் பாவம் செய்யலை புண்ணியம் செய்யலை, எனக்கு ஏதாவது ஒரு விதி இருக்காங்க, ராம ராமன் சொல்லு, ராம ராமன் எனக்கு ஒழுங்காக வராது அப்படின்னா, சரி மரம் மரம்னு சொல், மரம் மண்டையாக இருக்குது மரம் மரம்னு சொல், மரம் 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 ராம 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 வந்துடுச்சு. அச்சா அப்படி தான் தன்னுடைய ரிஷி ரிஷி தன்னுடைய பூர்வாசிரமம் அவனுக்கு புரியுது, திரும்ப அவர் வந்து ராமாயணம் எழுதுகிறாரு, மந்திர திருஷ்டாவாகிறாரு, நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்குறாரு, எல்லாத்தையும் எழுதுகிறாரு சான்ஸ்கிரிட்டில். உலகத்தில் நம்மளுக்கு இருக்கிற பொக்கிஷம், நம்மளுக்கு இருக்கிற ட்ரெஷரி எந்த நாட்லேயும் கிடையாது, நமக்கு அறிவே கிடையாது, அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான அறிவே அறிவே கிடையாது, நேரம் இல்லை நமக்கு, எவ்வளோ முக்கியமான வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கோம், அவ்வளோ பொக்கிஷம் எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சால் விளங்குவோம் நம்ம. ஒவ்வொருத்தவனும் 1000 நோபல் பிரைஸ் வரும் இங்கே இந்த நாட்டுக்கு, 1000 நோபல் பிரைஸ் வரும், 1000000 நோபல் பிரைஸ் வரும், அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ளவங்க நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவன் மாறிடுறாரு. அது மாதிரி காசியில் வந்து இறக்குறவன், அங்கே போய் இறக்குறவன் பூர்வ மத்தியில் இங்கே நீ தியானம் பண்ணால் இந்த கிரமமுக்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, கிரமமுக்தின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய பர்சன்டேஜ் பொறுத்தவரை, நேற்று சொன்ன இல்லையா 35% சாலோகம், 50% சாரூபம், 75% சாமீபியம், 100% சாயுஜ்யம்னு, இந்த 3 லோகத்தில் சாலோகம் அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஜபம் பண்ணுறவங்களுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறாங்களே தவிர, இந்த சாயுஜ்ய நிலைக்கு வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறார். பேசுறது இப்போ மகாநாராயண உபநிஷத்தில் இந்த ஆஞ்சநேயர் வந்து ஆஞ்சநேயர் கேட்பார், இப்போ என்ன சொன்னேன்னு ஒரு ஒரு உபநிஷத்து பேர் என்ன, இல்லை இல்லை நான் ஒரு இடையில ஒரு பேர் சொன்னேன்,
முக்திகோபனிஷத். முக்திகோபனிஷத்தில் தான் இந்த சிஸ்டம் இருக்குது. என்ன சிஸ்டம்னா, நீ அயோக்கியத்தனை வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணியிருந்தா கூட கடைசி காலத்தில் போகிறதுக்குள்ளே உனக்கு கண்ணு திறந்து நாமத்தை ஜபம் பண்ணால், தாரக நாமம்னு ஒரு நாமம் இருக்குது, அது சொல்கிறேன், அதை உபதேசம் பண்ணுறார். காசியில் இறக்குறவங்களும் சிவபெருமான் உபதேசம் பண்ணுறார். இப்போ நம்ம இதை ஏன் இதை சொல்கிறேன்னா, நாளைக்குங்கிறது நம்ம கையில் கிடையாது. இது இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருந்தா கூட, ஒன்றுமே பண்ணாட்டினா கூட, இந்த கடைசி காலத்துலேயாவது இறைவன் நாமத்தை சொல்லுங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இது சொல்கிறது உபனிஷத்து, மந்திரம், வேதம். ஒரு யோகிதம் இல்லை, நான் அயோக்கியன் நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாமத்தை சொல்லு, சுவாமி நாமத்தை சொல்லு. உனக்கு இந்த நான்கு லோகத்தில் கிரமமுக்தின்னு சொன்னாலே, சாலோகத்தில் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு முக்திகோபனிஷத்தில் ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணுறாரு. அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி, எது முதலிடம் சொன்னால் அத்வைத வேதாந்தத்தை முதலிடம் கொண்டு வராரு. கைவல்யந்தான் இரண்டற்ற ஏக்கம், ஏக்கம் பிரம்மம் சொல்கிறோம் இல்லையா, அத்வைதம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கைவல்யம், அதுதான் பரமார்த்திக முக்தி, அதுதான் முதல் நிலை. பாக்கியெல்லாம் கிரமமுக்தி, சாலோகம், அப்புறம் சாரூபம், அந்த இறைவன் நம்ம எந்த கடவுளை வணங்குறோமோ அந்த ரூபம், அப்புறம் சாமி பீம்னா பக்கத்துலேயே உட்காந்துரு, சாமி பக்கத்துலேயே உட்காந்துருது. நம்மளை அப்படி தானே உட்கார வச்சுருக்காரு சன்னதியில், ஒரு ஒரு அடி கேப்பில் தானே உட்கார வச்சுருக்காரு, 25 வருஷமாக அப்படி தானே உட்காந்துருக்கோம். அச்சா, இதெல்லாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத சிந்திக்கணும். அப்பப்போ நான் சொல்லக்கூடிய உதாரணங்களோடு உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கணும். வேதாந்திகள் தன்னை முழுமையாக அக்கு வேற ஆணி வேற அலசணும். நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் பெருமையாக அதுவா இதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த கருத்துக்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சாயுஜ்ய பதவி யாருக்கும் கிடையாது. பாக்கி மூணு லோகத்தில் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒன்று ஒன்று. சாயுஜ்யம் யாருக்கு கொடுக்குறாருன்னா, யார் ஒருவன் குருவை சுசுரிசா பண்ணுறானோ, குரு கையால் தீட்சை வாங்குகிறானோ, குரு பாயால் மந்திரோபதேசம் வாங்குகிறானோ, அதை அவர் சொல்கிற வழிப்படி நடக்கிறானோ, தட்டாமல் அதுக்கு பிடிக்குது பிடிக்கலைன்னு தட்டாமல் நடத்துகிறானோ, அவனுக்கு தான் சாயுஜ்யம்னு ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு உபதேசம் பண்ணுறார். ரெண்டு விஷயம், இதுவரைக்கும் எந்த தவறு, இப்போ 1000 தவறு பண்ணியிருக்கேன், ஒரு புண்ணியமும் பண்ணாதவன் கூட கடைசி காலமாக இருந்தேன், 60 வயசில் நான் இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜபம் பண்ணு, உட்காந்து ஜபம் பண்ணு, நாமத்தை சொல்லி பூர்வமத்தியில், பூர்வமத்தி தான் உனக்கு ஜபம் பண்ண இடக்கூடிய, பூர்வமத்தி தான் பனாரஸ், பூர்வமத்தி தான் காசி, அங்கே இறக்குறவங்களுக்கு அங்கே சரீரத்தை விட்டாலும் சரி, இங்கே நீங்கள் தியானம் பண்ணும்போது பிராரப்தம் முடிஞ்சு போய் பிராரப்தம் தானே அந்த வார்த்தை, அது அந்த வினை முடிஞ்சு நீங்கள் இறந்தாலும் அந்த நான்கு லோகத்தில் ஒரு லோகம் உண்டு, அங்கே இறக்க அந்த மாதிரி இறக்கும்போது பரம்பொருள் வந்து சிவபெருமான் வந்து தாரக உபதேசம் பண்ணுறாரு. அங்கே வந்து மணிகர்ணன் ஒரு காட் இருக்குது எங்கள் காசியில், சொல்லியிருக்கேன்ல, அழைச்சின்னு போகிறேன், எல்லாரையும் எல்லா இடத்துக்கும் அழைச்சின்னு போகிறேன். அந்த காட்டில் அவருக்கு ஒரு சன்னதி உண்டு. அந்த க்ஷேத்திரத்தில் காசியில் எங்கே இருந்தாலும், இறந்தாலும், உடம்பை விட்டாலும், அது வெளியில், உள்ளேன்னு சொன்னால் அங்கே போக முடியாதவங்களுக்கு, பூர்வமத்தியில் இதுதான் காசி, அங்கே நீ தியானம் பண்ணி உடம்ப விட்டீங்கன்னா அந்த தாரக மந்திர உபதேசம் ஆகும். தாரக மந்திரத்தில் 4 மந்திரம் உபதேசம் பண்ணப்படுது. ஓப்பன் பண்ணுறேன், பிரம்ம ரகசியம்தான், ஓப்பன் பண்ணுறேன். எல்லாம் மறைச்சி 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 ஃபாலோ போகிறத விட யாராவது ஒருத்தவங்க அதை ஃபாலோ பண்ணுவான் இல்லையா. அதில் 4வது இடத்துல இருக்கிறதே, 4வது இடத்துல எந்த பாவமும் எந்த புண்ணியமும் செய்யலை, முழுக்க முழுக்க 100% அக்மா இருக்கு அயோக்கிய பையன் நான் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறாங்கல்ல அவங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ண 8 அது 16, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரம் தாரக மந்திரம், இது 4வது குரூப் 4. அச்சா, இது உபதேசம். பரம்பொருள் சிவபெருமான் அந்த உயிரை விட்ட அந்த ஜீவனுக்கு உபதேசம் பண்ணி இந்த ஜபம் பண்ணுன்னு, இதில் கேட்டகரி இருக்குது. 3வது ரேங்கில் இருக்குது அந்த மந்திரம் என்னென்னா, ராமக ராமாய ராம ராமாய நமக, ராம ராமாய நமக, ராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சஹசநாமத துல்லியம் ராமநாம வரானேன்னு, அது வந்து ராமநாமத்தை சஹசநாமத்தை சொல்லாமல் ஒரு முறை இதை சொன்னால்
ஆயிரம் முறை சொன்னதுக்கு சமம்னு சிவபெருமான் நாமத்தை சொல்கிறாங்க. இதில் என்ன சிறப்பு நீங்கன்னா, சிவபெருமான் நீங்கள் யாரை தியானம் பண்ணுறீங்கன்னு அவரை கேட்டால், சதா யோகத்தில் விஷ்ணுவை தான் நான் தியானம் பண்ணுறேங்கிறார். பெருமாளை தான், பெருமாள் அறிவியலில் படுத்திருக்கார் இல்லையா, அது அறிவியல், அது வந்து தூக்கம் இல்லை, அது ஒரு தியானம். பாது கண்ணு மூடியிருக்கும், பாது திறந்துருக்கும். காலடியில் இருக்கிறவங்களுக்கு கண்ணு திறந்துருக்கிறது தெரியும், பலமாட்டியில் இருக்கிறவங்க கண்ணு திறந்துருக்கே தெரியாது. அவரை கேட்டால் நான் சிவத்தை தான் தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் பிரித்து விடாதீங்க. அந்த ரெண்டு பேர் உள்ள அந்யோன்யவனும், இவர் பெரியவரா அவருக்கு பெரியவரான ஒன்றே ஒரு மார்க்கை போட்டு வந்து, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி வேலையெல்லாம் அங்கே வச்சுக்காதீங்க. உங்கள் குரங்கு சிருஷ்டையெல்லாம் அங்கே வச்சுக்காதீங்க. ராம ராமாய நமக, இது தாரக மந்திரத்தில் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்கள். இந்த மந்திரங்களையெல்லாம் வாங்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்காங்க சுவாமி. இங்கே எளிமையாக உபதேசம் பண்ணுறார். எனக்கு காலையில் ஆச்சு, உங்களுக்கு சாயந்தரம் சொல்லிகிட்ருங்க. ஏன்னா உடனே சொல்லணும்னு தோணுது, நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ. இதை கேட்குறவன் 5 லட்சம் பேர் கேட்குறான், எவனாவது ஒருத்தன் வழங்குவான்ல, நிச்சயமாக வழங்குவான். ஸோ ராமாய ராம 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 ராமாய நமக, ரெண்டாவது மூணாவது இடத்துல இருக்கு. கிரேடு 3, கிரேடு 2 என்னன்னா, ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம்ம நம்ம 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் வேல் பூஜையில். அதுக்கு தான் எல்லாரையும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் தெரியாமலே சொல்லியிருக்கேன், தெரியாமலே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த மந்திரத்தினுடைய வேல்யூலாம் தெரியாது, ஆனால் வேல்யூ தெரியும். இந்த வேல்யூன்னா தெரியாது, அது மகத்தானதுன்னு தெரியும். ஏன்னா ஓம் நமோ நாராயண மந்திரத்தை வாங்கிறதுக்கு தான் 18 முறை ராமானுஜர் திருக்கோசியூருக்கு அலைஞ்சிருக்கார். திருவாரூருக்கும் திருக்கோசியூர், ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோசியூருக்கும், புரியுதா? ஒரு முறை 2 முறை இல்லை, அதை தான் அந்த மந்திரத்தை தான் கோபுரம் மேலே ஏறி சொன்னார், புரியுதா? ஓம் நமோ நாராயணன். இது வந்து 8வது இடத்துல இருக்குது, 2nd இடத்துல இருக்குது, 2nd இடத்துல இருக்குது. இது தாரக மந்திரம். இது பண்ணுனா இந்த சாலோக கடைசி காலத்தில், கடைசி காலத்தில் எந்த யோகியதையும் இல்லாதவங்களுக்கு இந்த 3 லோகத்தில் 4வது லோகம் கிடைக்குது. அதாவது 4 முக்தியில் 4வது முக்தி கிடைக்குது. 4 முக்தி என்ன? சாலோகத்தில் பிறக்கிறது ஒரு முக்தி, சாரூபத்தில் வாழ்கிறது ஒரு முக்தி, சாமீபியத்தில் வாழ்கிறது ஒரு முக்தி, சாயுஜ்யந்தான் குருவோட பயணம், இல்லை இந்த தீட்சை இந்த குருவோட பயணத்துக்கு தான் சாயுஜ்யம். இதுக்கு மேலே இது வரைக்கும் ஆதாரம் இல்லை. பல பேர் சொல்லுவாங்களே, பல பேருக்கு என்ன மனசில் இருக்குன்னு, எதுக்கு குரு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேர் மத்தியில் இருக்கும். அதுக்கு அங்கே அவங்க செக் வைக்கிறாங்க, என்ட்ரன்ஸு செக் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கடைசி மந்திரம் முதலிடத்தில் இருக்கிற மந்திரம் ஆச்சரியமாக இருக்கும், சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ஓம், வெறும் ஓம், வெறும் ஓம், அவ்வளோ வல்லமை முதல் இடத்துல இருக்கு. 4 மந்திரம் தான் தாரக மந்திரம், புரியுதா? பாயிண்ட் இந்த பாயிண்டோட நம்ம, புரியுதா? இது புரியுதா? இது யாருக்குன்னு கேட்டால், இந்த நீங்களுக்கெல்லாம் சாயுஜ்யத்துக்கு போயின்னு இருக்கீங்க, புரியுதா? ஒரு யோகியதைக்கும் இல்லாதவங்க எல்லா யோகியதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஓங்காரத்தில் இருக்குது. எல்லா உபநிஷத்தும் ஓங்காரத்தை சொல்லுது, எல்லா கடவுளும் ஓங்காரத்துக்குள்ளே அடக்கம். சங்கு வீட்டில் வச்சிங்கன்னா ஓங்கிற சவுண்டு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், உள்ள நெகட்டிவ் சிந்தனைகளே வீட்டில் இருக்காது. சங்குக்கு அதோடைய வல்லமை, சங்குனுடைய வல்லமை. அதுமாதிரி விளக்கு சொன்னோமா, இப்போ விளக்கு ஏற்ற போகிறமே பிராணசக்தி பரிபூர்ணமாக நிரம்பணே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த மந்திரம் ஓங்காரமானது, நிர்குணத்துக்கும் இது தான், சகுனத்துக்கும் இது தான். என கேட்டால் ஒரு ராஜ மந்திரம்னே நம்ம இதுவரைக்கும் பேர் கொடுத்துருக்காங்களோ இல்லையோ, நம்ம கொடுக்கலாம் போல இருக்குது ராஜ மந்திரம்னு. ஏன்னு கேட்டால் அதுதான் முதலிடத்தில் இருக்குது, நிர்குணத்துலேயும் இருக்குது சகுனத்துலேயும் இருக்குது. எந்த வழியில் வந்தாலும் இந்த மந்திரம் தான் அவங்கள கொண்டு போய் பொருத்த போகுது இறைவனோட, புரியுதா? இது மைண்டில் வச்சுங்க. சரி, இப்போ இந்த மந்திரத்தில் ஆத்மா அபரோக்ஷம், ஆத்மா அபரோக்ஷம் ஏன் காட்ட முடியலன்னு கேட்டதுக்கு இதான் கேள்வி.
உள்ளதான் உணர முடியும், வெளியில் காட்ட முடியும். வெளியில் காட்ட அவன் சொன்ன மாதிரி எல்லா பொருளும் இறைவன் தான், எல்லா பொருளும் இறைவன் தான். அச்சா, எல்லாவற்றையும் அறியும் பொருளாக இருக்கிறது ஆத்மா. அப்ரோக்ஷம் தன்னிலை. இப்போ இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த முன்னிலை படர்க்கை தன்னிலை, புரியுதா? ஜகத்து பிரம்மம் நீ அதான வரும். ஜீவன்னா அதான் தன்னிலைன்னா ஜீவன், ஜகத்துனா முன்னிலை, பரோட்சம்னா பிரம்மம், மூணு யாருன்னா மூணும் நீ தான். தன்னிலை முன்னிலை படர்க்கை மூணும் உங்களுக்குள்ள தான் இருக்கு. பிரம்மம் ஜகத்து ஜீவன் மூணும் நீ தான், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற பரம்பொருள் தான் இங்கே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் சொல்ல, சூரிய நமஸ்காரம் என்ன சொல்லுவாங்க அவங்க, சரி சொல்கிறேன். இப்போது இது ஒரு மைண்டில் வச்சுங்க, தன்னிலை முன்னிலை படர்க்கை மூன்றும் உன்னிலை, மூன்றும் உன்னிலை, உன்னுடைய நிலை. தன்னிலை முன்னிலை படர்க்கை மூன்றும் உன்னிலை. தமிழ் அருமையான அர்த்தம் கொடுக்குது. தன்னிலை முன்னிலை படர்க்கை உன்னிலை, அதான் ஆத்மா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா. நேற்று சொன்னேன், மாட்டில் பசு மாட்டில் பால் வேணும்னா கொம்பில் போய் கறக்கக்கூடாது, வாழை பிடிச்சிக்கிட்டு இழுக்கக்கூடாது, பால் வேணும் பால் வேணும், காலை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது, மடியில் தான் கறக்கணும், புரியுதா? அப்போ ஆத்மாவை புலப்படுது, அறிய முடியுது, வெளிப்படுது அப்படின்னு சொன்னால் ஹிருதயம், ஹிருதயம், ஹிருதயம் யாருக்கு? பக்தர்களுக்கு, புரோமதி ஞானிகளுக்கு, யோகிகளுக்கு உச்சந்தலை. எங்கே வேணாலும் அடையலாம், மூணு இடத்துல நீங்கள் ஏழாதாரத்துலேயும் நீங்கள் மீட் பண்ணலாம் சுவாமியை, ஏழாதாரத்தில் எங்கே வேணாலும் மீட் பண்ணலாம். ஆனால் அவருடைய இருப்பிடம் உச்சந்தலை, புரியுதா? சத்துடைய சித்தனுடைய இருப்பிடம் புரோமதி, ஜீவனுடைய இருப்பிடம் ஹிருதயம், புரியுதா? மனமாக இருக்கும்போது கீழே இறங்குறது, இன்னும் கீழே கூட இறங்கிடும் அது, புரியுதா? வித்தியாசம் புரியுதா? இப்போ இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? நித்தியம், என்றும் இருப்பது, அழியாதது, நித்தியம், சுத்தம், யாரோடையும் சேராது, தூய்மையானது, முக்தன், யாரும் அதை அடிமைப்படுத்த முடியாது, கட்ட முடியாது. அதனால் முக்தம் சுத்தம் முக்த, அதான் நித்திய சுத்த முக்த புத்த அறிவு நிலையில் உள்ளது. இதெல்லாம் பிரம்மத்தினுடைய சொரூபம். இதுதான் உலகத்தை இயக்குது. தன்னிலை முன்னிலை படர்க்கை மூணுமே உன்னிலை, இதை மறக்காதீங்க. தன்னிலை முன்னிலை, ஆமாம், இந்த ஒன்று தான் மூணாயிருக்கு, நீ தான் மூணாயிருக்க. இப்போ நீங்கள் ஜகத்தில் ஜகத்தை போய் எப்படி நான் சொல்கிறீங்க? ஜகத்துனா லோகன் வச்சுங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை செய்கிறீங்க, ஒரு இடம் இருக்குது உங்கள் ஃபீல்டு, நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலை செய்கிறீங்களோ அது உங்கள் லோகம், அது தெரியுமா? நீங்கள் செய்கிற வேலை அது உங்கள் லோகம், அங்கே தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலையை மாற்றி விட்டால் செய்வீங்களா? இப்போ ஈபியில் இருக்காங்க, இப்போ எலக்ட்ரிசிட்டியில் இருக்காங்க, நீ போய் மெடிசனில் பாருன்னு சொன்னால் செய்வாரா? மாற்றி மாற்றி செஞ்சுட்டு வந்துடுவார், கனெக்ஷனை மாற்றி கொடுத்துருவார். மெடிசனில் இருக்கார், ஈபியில் போய் கொடுத்தா செய்வாரா? மெடிசனை மாற்றி கொடுத்துருவார், கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அப்போ லோகம் மாறுதா இல்லையா? இப்போ லோகம்ங்கிறது முன்னில் எப்படின்னு கேட்டால், உன்னுடைய அறிவு எந்த டிபார்ட்மெண்ட்டில் விரும்புதோ, திறமையை காட்டுதோ, எதில் நீ ஷைன் பண்ணுறியோ, எது உனக்கு பேர் புகழ் பணம் வாழ்க்கை கொடுக்குதோ, அதான் லோகம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்கள் பீரோவில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் தான் சொல்லியிருக்கேனா இல்லையா? உங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை போய் அந்த வச்சுருக்கீங்களா வீட்டில்? அது அது லோகம், அது நீ தானே. இப்போ இப்போ சரி, உன் முன்னிலை முன்னிலை பார்த்தாச்சு, வேறு என்ன? படர்க்கை. படர்க்கை எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நினச்சிருந்தோம், அது க்ளீன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, அவர் தான் நாமங்கிறது சந்தேகம் இல்லை. இப்போ நீ இருக்கிறது உனக்கு தெரியுதில்ல,
உள்ள நம்ம இறைவனை பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை வருதா, அறிவு வருதா, அறிவு வருதா, வருதா இல்லையா? வருது இல்லை. அப்போ அதுதான் தன்னிலை. இப்போ எங்கே பிடிக்கிறது ஈஸி? இறைவனை உள்ள பிடிக்கிறது தான் ஈஸி. இந்த மூணும் உன் நிலை தான். நீ என்ன பண்ணுற? வெளியில் போய் தேடின்னு இருக்க. ஒன்றை தான் வெளியில் தேடுற. ஒன்றை தான் இப்போ வெளியில் தேடுற. நீ யாரை தேடுறையோ, எந்த ஊருக்கெல்லாம் போறியோ, அது நீ இருக்கிற இடம் தான். ஒன்றை தான் நீ வெளியில் தேடிட்டு இருக்க. முதல்ல இறைவனை தேடுறவங்கள ஒரு காலகட்டத்தில் அது நீ தான் புரியும். இப்போ புரியுதா இல்லையா? இப்போ ஆரம்பத்திலே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அது செயலுக்கு வரணும். உலகத்தின் அனைத்து சங்கல்பத்தையும் நீ தான் பண்ணுற. உன்னுடைய உலகத்தினுடைய அனைத்து சங்கல்பையும் இப்போ நீ வேஸ்டியாக இருக்கிறதுனால நீ பண்ணுற. அவர் ஒரு லோகத்தில் இருக்கார். எல்லாம் செஞ்சு தான் லோகம். அது சமஷ்டி லோகம். அது புரியுதா? ஓன் லோகம், ஓம் ஃபீல்டு. இப்போ நீ வந்து ஒரு கார்பெண்டர், அவர் கோல்ட்ஸ்மித்து, இவர் வந்து என்ஜினியர், இவர் டாக்டர், அவங்க டீச்சர், இவங்க ப்ரொஃபஸர், இப்படி இப்போ ஒவ்வொருத்தமாக இருக்கீங்க. எல்லாம் உங்கவுங்க லோகம். எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு லோகம். அது ஒத்துக்கிறீங்களா? இதுதான் புரியறது. எப்படி புரியும்? இப்படி தான் புரிஞ்சுக்கணும். தப்பாக இருக்கா? லாஜிக் இல்லாமல் இருக்கா? உதாரணம் எளிமையாக இருக்கும், ஆனால் விஷயம் கரெக்டாக இருக்கும். இப்போ நித்திய சுத்த புக்த முக்த அப்படி இருக்கிறவன் தன்னை எப்படி அவன் ஃபீல் பண்ணுறான்? தன்னை கைதியாகவும் அடிமையாகவும் வேலைக்காரனாகவும் நினைப்பது யாரு? தன்னை கைதியாகவும் வேலைக்காரனாகவும் என்னது, இன்னொன்று என்னது, அடிமையாகவும் நினைப்பது யாரு? நான் பாவம் செஞ்சிட்டேன்னா நான் பெரிய தவறு பண்ணிட்டேன், நான் பெரிய மகாபாவி, நான் பள்ளத்தில் போகிறேன்னு அப்படி போகிறது யாரு? இல்லை கோவிலுக்கு பணத்தை கொடுத்துட்டேன், நான் பெரியாடு, நான் மகா புண்ணியத்தை பண்ணிட்டேன், இது நான் என் லெவலை வேறு அப்படி சொல்லி குதிக்கிறது யார்? மானம் செய்தா இல்லையா? இல்லை நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி தான் சொல்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். அவங்கள திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திட்டுறேன். அப்படிலாம் சொல்கிறது யார்? ஏன் அப்படி சொல்லுது? அறிவில்லை, அறிவு இல்லை. அறிவு இருந்தால் சொல்லுமா, செய்யுமா? நான் இப்படி பண்ணுறேன்னு கேவலமாக சொல்லுமா? செய்யுமா? முதல்ல செய்யவும் செய்யாது, சொல்லவும் சொல்லாது. அது புரியுதா? அப்போ யார் உங்களை கைது பண்ணி வச்சுருக்கானோ உங்கள் மனந்தான் உங்களை கைது பண்ணி வச்சுருக்கு. இப்போ மனதை தான் இல்லாமல் பண்ணணும். மனந்தான் அகங்காரம், மனந்தான் புத்தி, மனந்தான் சித்தம், மனந்தான் மனம். இதுக்கு ஆதாரமாக ஒன்று இருக்குது, அதுதான் சைத்தன்யம், அதான் சித்து. இப்போ மனம் இந்த நாலு சட்டையை கழட்டிடுச்சுன்னா பிராணம் சேர்த்துங்க, அந்த அஞ்சு சட்டையை கழட்டிடுச்சுன்னா ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த புருஷன் தான் சித்து. சித்தோடு இந்த சட்டையெல்லாம் சேர்ந்தால் புருஷன், சட்டையெல்லாம் கழட்டினா சித்து. புரியுதா? இப்போ நாம் சித்தாக வாழ்கிறதா மனசாக வாழ்கிறதா சாகிற வரைக்கும்? இந்த எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு புருவமத்திக்கு ஏறிடணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சாதனை, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புருவமத்திக்கு போனால் எதுவும் ஒன்று தொடாதுன்னு சொல்கிற போது அப்போ நம்ம அங்கே போனால் என்ன? இப்போ புருவமத்தியில் போகிறதுக்கு என்ன வழி? விசாரம்தான் வழி. ஏன் விசாரம்தான் ராக்கெட்டு. ஒன்று ஒன்றுக்கு தியானம் வேணால் நீ வந்து இன்னும் அதுக்கு பர்சன்டேஜ் போட்டோம்ல, தியானத்துக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், சரியைக்கு கிரியைக்கு யோகத்துக்குன்னு சொன்னமே. ஞானங்கிறது விசாரம், யோகங்கிறது தியானம், பூஜைங்கிறது அதுக்கு கீழே 50%, உழவார பணி திருப்பணி தொண்டு செய்கிறதுலாம் என்னது 25%. இப்போ நீங்கள் எந்த வாகனத்தில் போயிட்டுருக்கீங்க? எந்த வாகனத்தில் நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க? என்னப்பா எல்லாம் சொல்லியாது? நீங்கள் வந்து விசாரத்தில் தானே போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் ராக்கெட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பலன் அப்படி தான் சொல்லுது, வேதம் சொல்லுது, சொல்லியாச்சு. என்ன அந்த உபநிஷத்தை முதல்ல எடுத்துருக்கணும் நான்.
அந்த உபநிஷத்து 108வது உபநிஷத்து தான் இருக்குது, முக்திகா உபநிஷத்து. அந்த உபநிஷத்து தான் மறுபடி பார்த்தா இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை கடைசியில் போட்டுட்டு முக்திகா உபநிஷத்தை முன்னாடி போட்டுருக்கணும். பண்ணலாம், நம்ம வச்சு செய்ய தானே போகிறோம். சரி, இப்போ வேதாந்தம் ஞானம், வேதாந்தம் அல்லது ஞானம் கர்த்தா என்ற அகங்காரத்தை அழிக்கிறது, இல்லாமல் பண்ணிவிடுகிறது. என்ன பண்ணிவிடுகிறது? கர்த்தா இல்லாமல் போனால் கர்மா இல்லை, கர்மா இல்லைன்னா நான் கைது, நான் வந்து அடிமை, நான் வந்து என்ன வேலைக்காரன் அப்படின்னு சொல்ல மூணுமே போச்சு ஒரே வார்த்தையில். கர்மா இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் கைதியாகிறீங்க, உங்களுக்கு வேலை நிறையா இருக்குது, அடிமையாக இருக்கீங்க, லீவ் உங்கள் இஷ்டத்துக்கு போட முடியாது, தெரியல. உடம்பு சரியாக இருந்தாலும் வேலை செய்யணும், நிறையா வேலை செய்யணும், நிறைய நேரம் வேலை செய்யணும். அப்புறம் என்னது வேலைக்காரன் எங்கே? கர்மா இருக்கிறதுனால, கர்மா இருக்கிறதுனால. கர்த்தா இல்லைன்னா கர்மா கிடையாது. நீங்கள் செய்கிற அன்றாட தொழிலையே அவன் வேலைன்னு நினச்சி செய்யணும், இதுதான் சத்தியம். ஆனால் நம்ம எழுந்து நான் எழுதுங்கிறோம், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை அவன் நடத்தக்கூடிய இந்த பெரிய சினிமாவில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கான், அவன் நடத்தக்கூடிய இந்த உலகங்கிற இந்த ட்ராமாவில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கான். இந்த உலகத்தை அவன் உற்பத்தி செய்து நிர்வாகம் செய்து அதை ஒடுக்கிற காரியங்களில் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கான். எல்லா வேலையும் அவன் வேலை. இங்கே பாவ புண்ணியமே கிடையாது, பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. இது அறிஞ்சால் ஞானி, அறியாதனா அது பின்னாடியே தொங்கின்னு இருக்கும். கர்த்தாவாக இருக்கும், நான் பண்ணுறேன், நீ யாருக்காக பண்ணுற? நீங்கள் செய்கிற சமுதாயத்தில் யார் எந்த வேலை பண்ணாலும் யாருக்காக பண்ணுறாங்க? அவன் நினச்சிவான், நான் எனக்கு வந்து பணம் 100,000 வந்துச்சுன்னா வீட்டுக்கு இவ்வளோ இது இருக்குது, அதெல்லாம் பிரித்து கொடுவேன், அதுக்காக தான் நான் உடம்பு சரியாக இருந்தாலும் இப்போ வேலைக்கு போகிறேன். வேலைக்காரனா வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அப்புறம் வந்து லீவே போட முடியல. எல்லாம் சொல்கிறான்ல, பர்மிஷன் கேட்க முடியலல்ல, எத்தனை பர்மிஷன் கேட்ப? இது எப்போ நீ நினைக்கிற உன் குடும்பத்துக்காக நீ உழைக்கிறேன்னு நினைக்கிற? இல்லை, நீ உன் குடும்பத்துக்காக உழைச்சா, நீ சமுதாயத்துக்கு உழைச்சாலும் ரெண்டும் அவன் வேலை. நீ சமுதாயத்துக்கு உழைக்க மாட்டேன்னு சொல்லி தான் உனக்கு என்ன பண்ணுது, இங்கே பாசத்தை கொடுத்து அன்பை கொடுத்து, அன்பு கிடையாது அது பேர் பாசம், பாசத்தை கொடுத்து பொறுப்புகளை கொடுத்து வச்சு செய்து, புரியுதா? நீ இங்கே அழுதுகிட்டே செய்யணும், அவனுக்காக செய்கிறேன்னா சந்தோஷமாக செய்யலாம். இப்போ வண்டி கீழே விழுந்துருச்சு, உன் வண்டினா உனக்கு பதட்டமாக இருக்கும், கவலையாக இருக்கும், துக்கமாக இருக்கும். உங்கள் வண்டி இல்லைங்க, அவன் வண்டி, உங்கள் கவலை இருக்குமா? சைக்கிள் புது சைக்கிள் வேணாம், 50 லட்சம் ரூபா கார் சொல்லலை, 10,000 ரூபா உள்ள சைக்கிள், இன்றைக்கி 7,000-8,000 விற்குது. அந்த சைக்கிள் கீழே விழுந்துச்சு, ரெண்டு பேரும் புது சைக்கிள் வாங்கிறீங்க, கீழே விழுந்துருச்சு, உங்கள் சைக்கிள் விழுந்துச்சுன்னு சொன்னோன்னே என்ன பண்ணி உங்களுக்கு பரிதவிக்குது? கிளாஸ் இன்னும் வரேன், 1 நிமிஷம் வர இருங்க, ஃபோன் வந்துச்சுன்ட்டு என்ன பண்ணுறீங்க? ஓடுறீங்க, அது வரப்போ போம்போ ஓம்போ, உன்னோடைய சைக்கிள் இல்லைப்பா, பக்கத்து கடைக்காரங்க சைக்கிள்ப்பா. அப்படியா? பதட்டம், பரிதவிப்பு, பயம், குழப்பம்லாம் எங்கே போச்சு? ஏன்னா அது அவன் வேலை, அவனுடைய சைக்கிள். அப்போ நீ எந்து எந்து சொல்லாது, எதுவும் வந்து இல்லை. குவார்ட்ரஸில் எப்படி நீங்கள் தங்கணும்? கோட்ரஸ் யாருக்காவது வேலை பேசி விற்று விற்றுறதுக்காக தங்குற? கோட்ரஸ் எது கொடுத்துருக்காங்க? அங்கே எப்படி தங்குவேன்? உள்ளே நுழையும் போதே இது நம்ம வீடு இல்லை, நம்மளை எப்போ வேணாலும் காலி பண்ண சொல்லுவானுங்க, நம்ம ரொம்ப பற்றோடு இருக்கக்கூடாது, ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நல்லா தான் இருக்குது வீடு, என்ன பண்ணுறது நமக்கு கிடையாது, நினைப்பியா இல்லையா? அப்படியே மெயின்டைன் பண்ணுவியா இல்லையா? இது உன் வீடுன்னா அவ்வளோ தான், ரோட்டில் ஒரு சைக்கிள் நிற்க முடியாது. ஏய், சைக்கிள் கொண்டு அங்கே நிறுத்து, காரை கொண்டு இங்கே நிறுத்து, எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவோம், அதனால் பிரச்சனை வருமா வராதா? இதுதான் ப்ராப்ளம். என் வேலைன்னு நினைக்காத, அவன் வேலை, பொறுப்பு இல்லாமல் போயிடாதீங்க, அது அப்படி இல்லை அர்த்தம், தப்பாக புரிஞ்சுக்கூடாது. உன் வேலையை கரெக்டாக செய்யணும், பொறுப்போடு செய்யணும், ஆனால் உன் வேலைன்னு நினச்சி செய்யாது, அவன் வேலைன்னு செய்ய, அவன் செய்கிறான் அவனுக்காக செய்கிறேன்னா அது யோகமாக மாறிடுது. எங்கள் பாவ புண்ணியம் இல்லை, துக்கம் சுகதுக்கம் இல்லை, தீவினை நல்வினை தீவினை கிடையாது, புரியுதா? ஞானிகள் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருப்பான், அதுதான் ஏகரசம்னு பேர்.
நாம் வைக்கிற மிளகு ரசம் அந்த ரசம் இந்த ரசம்லாம் நவரசம் வச்சா என்ன பிரயோஜனம்? சாப்பிடணும்ல, சாப்பிட்ற மாதிரியாக இருக்குது. உப்பு போடுறது கிடையாது, இல்லைன்னா ரெண்டு வாட்டி போடுறது. சரி, இப்போ கர்மா கர்மா இல்லைன்னா அதான் வேலை இல்லைன்னு சொல்லியாச்சா? வேலை இல்லை, வேலை இல்லைன்னு தோற்றமும் இல்லை. வேலை இல்லைன்னு எங்கே இருப்பியா? வேலை இல்லை, ஒரு கம்பெனி செஞ்ச கம்பெனியில் வேலை இல்லை, பார்க்க இருப்பியா? அப்போ வேலை இல்லைன்னா கர்த்தா இல்லை. வேலை இல்லை எனில் தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, மனிதனுக்கு அதனால் பிறப்பும் இல்லை. வேலை இருந்தானே தோன்ற போகிற, தோன்றது தான் பிறப்பு, வேலை தான் கர்மா. இப்போ வேலையெல்லாம் இல்லை அங்கே, அதனால் நீ அங்கே தோன்ற போகிறதில்ல, உனக்கு வேலையே இல்லை, அதான் விஷயம். அதனால் இப்போ அடுத்த ஜென்மா பற்றி நீங்கள் இனி இந்த ஜென்மாவில் நீங்கள் எப்படி வாழ்றீங்களோ அதை வச்சு அடுத்த ஜென்மா எப்படி இருக்குன்னு வடிவமைக்க முடியுமா? முடியாதா? நீங்கள் எல்லாமே பண்ண முடியும். இந்த ஜென்மாவில் நீங்கள் எப்படிலாம் ஆகணும் விருப்பப்பட்டீங்கள, அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு இந்த இது அத்தனையும் கண்டிப்பாக இந்த ஜென்மாவில் அடைய முடியாது. அடுத்த ஜென்மாவில் அடைய முடியுமான்னு பாசிபிலிட்டி இருக்கா பாருங்கள். இல்லைன்னா அந்த பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணலாம். இல்லை அதுவும் வேண்டாயா, நான் வந்து என்னுடைய சந்தோஷம், நமக்கு என்ன மது மாது சூது தானே வேணும், அதுக்கெல்லாம் லோகம் இருக்குது, அந்த லோகத்தில் நான் வந்து போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அங்கே என்ஜாய் பண்ணிக்கிறேன், இப்போ நான் விடுதலைக்கு முயற்சி பண்ணுறேன்னு பண்ணலாம். ஜீவன் முக்தனாக வாழ்ந்தால் ஜீவன் முக்தனாக வாழ்ந்தால் எத்தனை கோடி பிறவி எடுத்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஜீவன் முக்தனா என்னது? நீ ஏன் வேலை இல்லை, அவன் வேலை அவனுக்காக செய்கிறேன், செய்யிட்டா வேண்டாமா? நீங்கள் அதிகாரம் பண்ணலாம், அதிகாரம் பண்ணலாம். என் வேலை என்ட்டு நான் பண்ணலன்னா எனக்கு பணம் வராது, இது என் குடும்பத்தை காப்பாது, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்டப்படுறீங்க. புரியுதா? நான் எனதெல்லாம் விட்டுரு, எல்லாம் அவன் வேலை, ஆனால் கருத்தாக செய்யணும், சத்தோட நல்ல எண்ணத்தோடு செய்யணும், பொறுப்பாக செய்யணும். புரியுதா? விஷயம்லாம் கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்லியிருக்கேன், எலாபரேட்டாக சொல்ல, லைட்டாக சொல்லியிருக்கேன். புரியுதுல்ல? புரியுதா? இப்போ அடுத்த ஜென்மாவை ஜாதகத்தை நம்ம எழுத முடியும். நம்ம என்ன இப்போ நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்க, இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இப்படி வீடு கட்டணும், இப்படி மனைவி இருக்கணும், இப்படி மக்கள் இருக்கணும், இப்படி கார் இருக்கணும், இதான் கேட்க போகிறீங்க. இதெல்லாம் அல்பம், இதெல்லாம் ஒரே வருஷத்தில் அச்சீவ் பண்ணலாம். அது ஒரு ஜென்மா கேட்குறீங்க நீங்கள். ஏன் இப்போ நம்மளை அபூர்ணமாக நினைக்கிறோம், நம்மள்கிட்ட இருக்கிறது நமக்கு நிறைவு தன்மை கொடுக்கல. நீங்கள் நினைக்கிறீங்க வெளியில் இருக்கக்கூடிய பொருள்லாம் வந்துட்டால் நிறைவாகிடுவோம், நிறைவாக மாட்டோம். உள்ளே இருக்கக்கூடியது பூரணமாக இருந்தால் தான், பிரம்மத்தை பூரணமாக நீ ஸ்ட்ரக்சர் பண்ணால் தான், பிரம்மத்தை பூரணமாக நீ அறிஞ்சால் தான் உனக்கு பூரணமான எண்ணம் இருக்கும், வாழ்க்கை இருக்கும். எத்தனை ஆயிரம் கோடி வந்தாலும் உள்ளே இருக்கிறத பூர்த்தி பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறத பூர்த்தி பண்ணணும்னா அறிவு, அறிவு, அறிவு. அதுக்கு ஆதாரம் பக்தி, பக்தி, பக்தி. புரியுதா? புரியுதா? உள்ள நிறை, இப்போ நான் எப்படி சொல்கிறேன், இப்போ நான் சொல்லணா இல்லை, எனக்கு எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லணா இல்லையா? சும்மா பொய் சொல்லணா? ஒன்றும் கொடுக்காதப்பயே நான் அப்படி தான் இருந்தேன். 27 வருஷமாக ஏக்கரசந்தான், எல்லோரும் திங்கக்கிழமை 7:30 பரபரப்பாக ஆஃபீஸுக்கு பையன் தூக்கிட்டு, பேக்கை தூக்கிட்டு, சாப்பாடு தூக்கிட்டு டிராஃபிக்கில் அவ்வளோ பரபரப்பாக போவாங்க. சைலண்ட்டாக பச்சை வேஷ்டி கட்டிட்டு மெதுவாக ஸ்லோவாக எல்லாரையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கோயிலுக்குள்ளே நுழைவேன். அங்கே சாமி கும்பிட்டு வர ஒடியாருவான், ஓடுவான், டைம் ஆச்சுன்னு. நான் அப்படியே சிந்திப்பேன், ஒரு செகண்ட் சிந்திப்பேன், என்ன கடவுள் இப்படி வந்து எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க, நானும் அப்படி இருக்க விரும்புகிறவன் தான், ஆனால் என்னை விடலை. அதுதான் சத்தியம். நான் இருந்தேன், நான் உட்காந்தேன், நான் வந்து அப்படிலாம் சொன்னால் அது தவறு. என்னை இருக்க வச்சார், உட்கார வச்சார், பிரெயின் வாஷ் பண்ணார், புரிய வச்சார், அறிய வச்சார், அப்படி போச்சு 27 இயர்ஸ். இப்போ நான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தத்துலேயோ ஆனந்தமாக இருக்கேன், அடைய முடியாத அத்தனையும் அடைஞ்சதாக இருக்குது. ஆப்த காமகன் சொல்கிறாங்கல்ல, சத்தியமான வார்த்தை. ஒன்றும் கொடுக்காதப்பயே அப்படி இருந்துச்சு, இப்போ எனக்கு எல்லாம் கொடுத்துட்டுருக்காரு, இப்போ எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். அப்போ உள்ளே பூர்ணமானால் தான் வெளியில் பூர்ணமாக. நீங்கள் வெளியில் இருக்கிற பொருளையெல்லாம் வீட்டில் கொண்டாந்து வச்சாலும், 100 சூப்பர் ஸ்டோரை கொண்டாந்து வச்சாலும், 1000 ஏக்கரை ஒரு கிராமத்தையே நீங்கள் உங்கள் மேலே எழுதி வச்சாலும்,
நீ என்ன பண்ண மாட்ட, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நீங்கள் பணம் வந்துட்டால் சூழ்நிலை மாறிடும் நினைக்கிறீங்க, நீங்கள் மாற முடியாது, சூழ்நிலை மாறும். வைப்ரேஷன் உள்ளே தான் இருக்குது. திருச்செந்தூரில் மட்டும்தான் இல்லை, திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க போட்டுமே என்ன, அது திருச்செந்தூராக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், போக வேண்டான்னு சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, போக வேண்டான்னு சொல்லலை. இங்கே இருக்கிற சாமி இங்கே யார் இருக்கா போ, அதை சொல், இங்கே யார் இருக்கா, இங்கே முடிய வளர்த்துட்டு அங்கே போய் ஏன் மொட்டை போடுறேன், இங்கேயா இவங்க இல்லையா சொல், உனக்கு பிரச்சனைனா இங்கே வர, பணம் வந்துச்சுன்னா அங்கே போகிறேன், துக்க மோடுனா இங்கே வர, ஹாப்பி மோடுனா அங்கே போகிறேன், இங்கே உழவார பணி போட்டால் செய்ய மாட்டேன். காஞ்சிபுரத்தில் போய் தான் நாங்கள் 20 பேர் சாப்பாடெலாம் கட்டிகிட்டு போனோம், ரெண்டு நாள் அங்கே தங்கும், என்ன அப்படி என்னப்பா அப்படி இருக்கு, அப்போ இங்கே இருக்கிறது யார், ப்ராப்ளம் எங்கே இருக்கு, எல்லாம் மென்டல் ப்ராப்ளம், புரியுதா. அடுத்த ஜென்மாவின் இடம், தாய் தந்தை உறவு உடலமைப்பு வாழ்க்கை தரம் அத்தனையும் நீயே வடிவமைக்கிறாய் என்பதை அறிந்து இந்த வாழ்க்கையை வென்றெடுக்க வேண்டும். இது இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை. இப்போது இங்கே இருக்கக்கூடிய வருஷங்களெல்லாம் பொன்னான தருணங்களாக மாற்றிக்கலாம். ஆமாம், பூர்ணமான பிரம்மத்தை இந்த 1000 ஆடியோ அவ்வளவு வேகமாக நாம் வேகமான ஸ்கிப் பண்ணி போகிறதில்ல. ஆடியோ ஒவ்வொரு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ தான் பேசுகிறோம், அது கூட யாரும் பேச முடியாது, அது வேறு விஷயம். ஒரு ஆடியோ பேசுகிறதுக்கு 4-5 மணி நேரம் நம்ம திங்க் பண்ணணும், தியானம் பண்ணணும், விசாரம் பண்ணணும். இருக்கிறத மந்திரத்தில் உள்ள கருத்து மாறாது, உதாரணங்கள் மாறும். அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறோம், அதை நீ கேட்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், 1 hour பண்ணால் போதும், ஸ்ரத்தியாக பண்ணணும், பூஜை மாதிரி கேட்கணும், புரியுதா. இது பூஜையோ தியானமோ விசாரமோ பூஜை மாதிரி தான் இருக்கணும், பரம்பரையோடு தொடர்பு கொள்கிறீங்க, புரியுதா. ஆமாம், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அப்படி தான் இருக்கணும். படுத்துக்கிட்டு கேட்குறது கேட்கலாம், உடம்பு முடியலைன்னா படுத்துட்டு கேட்கலாம், இல்லை நான் எப்பவுமே படுத்தாங்க பரவாயில்ல கேட்டுட்டு போ, அதோட ஞானிகளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படுத்துட்டு கேட்டாலும் உட்காந்துட்டு கேட்டாலும் உதாசீனப்படுத்தக்கூடாது, சின்சியராக கேட்கணும். பல பேர் தூக்கம் வரல, தூக்கம் வரல கேளியா, தூக்கம் வர வரைக்கும் கேட்கலாமே, தூக்கம் உனக்கு வராது, அது பாவத்தினுடைய வெளிப்பாடு, இதை கேட்டு தொலை, டபுள் அட்வான்டேஜ். இவ்வளோ நாள் வேணா போன காலத்தையும் நீ என்ன பண்ணலாம், கேதர் பண்ணலாம். சரி, தவமே அதன் விகிதமே வாகனத்தை நிர்ணயிக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் செய்யக்கூடிய தவம்தான் உங்களுக்கு எந்த வாகனம் கொடுக்கணும்னு இப்போ தெரியுது, அவங்க வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு. முதல் காரணம் உங்கள் மனநிலை, ரெண்டாவது காரணம் அறிவு நிலை தான் என்ன ஆகுது, உங்கள் வாழ்க்கை தரணத்தை தான் நிர்ணயிக்குது. எந்த வாகனத்தில் நீங்கள் போகணும், அது பிரம்மத்துக்கிட்ட போகிறதா இருக்கட்டும், ஆஃபீஸுக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த ஊரில் வசிக்கணும், அது பிரம்மலோகமாக இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், புரியுதா சொல்கிறது. எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஆதி பௌத்திக் ஆத்தியாத்மிக் உள்ள எல்லாத்தையும் உங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னவாக இருக்கும், 100% கரெக்டாக வரும். இது புரிஞ்சிச்சா? இப்போ வர எந்த ராக்கெட்டில் எந்த வாகனத்தில் நீங்கள் போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களா? எந்த வாகனத்தில் போகணும், ராக்கெட்டில் போனால் தான் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியும். பஸ்ஸில் போகிறேன், நடந்து போகிறேன், சைக்கிளில் போகிறேன், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு நிறைய ஜென்மம் இருக்குது, நான் பெருமா பார்த்துக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம். 12 ஆண்டுகளில் சித்தி அடைய முடியும்னு இருக்குன்னா செஞ்சு பார்த்தா என்னான்னு கேட்குறேன், அதான் பாயிண்ட்டு. எனக்கு அது பிடிக்கும், செஞ்சு பார்க்குறது எனக்கு பிடிக்கும், நான் செஞ்சு பார்த்துட்ருக்கேன். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க செஞ்சு பார்க்கலாமே, 1 hour காலையில் நீங்கள் ஏகாந்தமாக இருங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, இன்னைக்கு இந்த திருமந்திரம் ஒன்று பார்க்கலாம், ஏன்னா இந்த டைரி முடியப்போகுது. ஸ்வரூப உதயம், நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியற மந்திரம் இது, பேசிட்டு நான் இது நான் பேசிட்டேன். இதில்
இந்த ஓதிய முக்தி இதுலேருந்து அந்த முக்தியை பற்றி பேசணும் இல்லையா. முக்தி பேதம் இப்போது பிராரப்தம் முடிஞ்சிடுச்சுன்னா, அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னா, நீங்கள் இப்போ தியானத்துக்கு வந்துட்டீங்க, முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்போ ஒரு ஒரு 300-400 வீடியோவுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், புரோமதிக்கு வந்துட்டானா அவனுக்கு கீழ்நிலை பிறப்பு இல்லைன்னு. அது மட்டும் இல்லை, இது சொல்கிறது புரோமதிக்கு வந்துட்டால் அந்த 4 லோகத்தில் 1 லோகம் உண்டுன்னு சொல்லுது, சாலோகம் உண்டுன்னு சொல்லுது பிரம்மலோ. ஆனால் ரிட்டர்னபிள், மூணுமே ரிட்டர்னபிள். எது சாமீபியம், சாரூபம், சாலோகம். முதல்ல சாலோகம், அப்புறம் சாரூபம், அப்புறம் சாமீபியம். புரியுதா? சாலோகம்னா புறம்பேட்டில் உங்கள் வீடு இருக்குது, சாமீபியம்னா நேரு நகரில் வீடு இருக்குது, சாரூபம்னா நீங்கள் அவரை வழிபட்டு நீங்கள் முருகஸ்வரூபம், முருகன் கேரக்டரு, முருகனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக கேரக்டர் மாற்றிடுவார். இதெல்லாம் மாறிட்டு தான் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாம் அனுபூதி தான் சொல்கிறேன், கற்பனையோ கதையோ யார் கதையோ சொல்லலை. பல நேரங்களில் பல கதைகள் நம்ம கதை தான் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வெளியில் உள்ள எல்லார் கதையும் சொல்லியாச்சு ஏற்கனவே. முதல் 500 வேடியோ அப்படி தான் வள்ளலாறுலேருந்து நான் எல்லார் கதையும் சொல்லியாச்சு. நீங்கள் மாறுற மாதிரி தெரில, ஆனால் நம்ம கதையை விடுவோம், கதையை சொல்லுவோம் அப்படின்னு. புரியுதா? இப்போ இந்த முக்தி பேதம், இந்த 4 விதமான முக்தியில் ஒன்று அது கிரம முக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வாழும்போது ஜீவன் முக்தன், ஞானம் வந்துடுச்சு, ஜீவன் முக்தன் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் பிறவி கிடையாது. அது நேராக சாயுஜ்யம், வேதாந்தம் மூலயமா போனால், அத்வைதம் மூலயமா போனால், ராக்கெட் மூலயமா போனால். ஏன்னா ராக்கெட்டுக்கு தான் அங்கே அந்த லோகம் வரைக்கும் என்ட்ரி ஆகக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்குது. சைக்கிளில் போனால் சைக்கிளுடைய கெப்பாசிட்டிக்கு தான் போக முடியும். எல்லாம் கணக்கு இருக்குங்க, எல்லாம் லாஜிக் இருக்குங்க. காரில் போனால் காரில் போகிற வேகத்தில் தான் போக முடியும், காரில் போகிற தூரம் தான் காரில் போக முடியும். இடையில நதி வந்தால் என்ன பண்ணுவீங்க? இடையில கடல் வந்தால் என்ன பண்ணுவீங்க? வேகம் வேணும்னா, ட்ரெயின் வேணும்னா, ட்ரெயினில் இடையில இது வந்தால் என்ன பண்ணுவீங்க? மலை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அதாவது மவுண்டெயின் வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம ஃப்ளைட்டில் கூட போக முடியாது, ஹெலிகாப்டரில் போக முடியாது, ராஃபேல் விமானத்துலலாம் போக முடியாது, ராக்கெட் ஒண்டி தான் போக முடியும். ராக்கெட்டு தான் விசாராத்து பிரம்மலோக்காக. அதையும் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், நேற்று சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ, 14 லோகங்கள் நேற்று சொன்னேன். அதில் முதல் மூன்று லோகம் பூகு புவகஸ்வக வந்து கர்மனா பித்ருலோக்காக. முதல் 3 லோகம் பூஜை பண்ணுறதுனாலையும் பூஜைக்கு பணம் கொடுக்கறதுனாலையும் புண்ணியம். அதனால் முதல் 3 லோகத்தை நீங்கள் அடையலாம். அது வந்து திரும்ப வரக்கூடிய திரும்ப பூலோகம் வந்தாகணும். அப்புறம் வந்து புண்ணியம் நீ என்ஜாய் பண்ணலாம். ஒரு லோகத்தை விட ஒரு லோகம் 100 மடங்கு அன்பு, அதாவது ஆனந்தத்திலையும் அறிவுலையும் மேன்மை பெற்றது. அதெல்லாம் எல்லாம் உண்டு, ஆனால் விடுதலை கிடையாது. இப்போ ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிறோம், ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கிறேன்னா எதுக்கு? மோட்சம் கொடுக்கறதுக்கா? மோட்சம் பெறுவதுக்கா? நிறைய மோதிரம் செயின்லாம் போட்டுக்கிறேன் வச்சுக்கோங்க, எதுக்கு? மோட்சம் அடைவதுக்கா? மோட்சம் கொண்டு போய் விடுமா? அது என்ன, அதுக்கு ஒரு லோகம் இருக்குது, அதை பார்க்குறவன் அதுக்கு ஒரு மரியாதை கொடுமா? அது ஒரு இது புரியுது. அது லெவல் அவ்வளோ தான். இப்போ எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னு தெரியுதா? அடுத்தது உபாசனா, அதாவது தியானத்தினால அடுத்த 4 லோகங்கள் தேவலோகம்னு பேர். அதுக்கு என்னன்னா மகக ஜனக தபக சத்தியம். தியானத்துக்கு வந்தவனுக்கு அந்த லோகம் கன்ஃபார்ம், சந்தேகம்லாம் பட வேண்டாம். அடுத்தது தான் விசாராத்து 7 லோகம் இருக்குது. என்னென்னா வாயு, ஆதித்ய லோகம், வாயு லோகம், சந்திரலோகம், இந்திரலோகம், பிரஜாபதி லோகம், வருணலோகம், அமானவ லோகம், தேவலோகம், பிரம்மலோகம். 14th இடத்துல இருக்குது பிரம்மலோகம், புரிஞ்சுக்கிங்க. பல பேர் இந்த சத்தியலோகத்தை தான் பிரம்மலோகம் பிரம்மலோகம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இதெல்லாம் ரிட்டர்னபிள், போயிட்டு திரும்பி வந்தாகணும். திரும்பி வந்துட்டு போகிறேன்னா இங்கே போங்க, எங்கேயாவது போங்க. உபாசனாவில் இருக்கிறவங்களுக்கு அது, பூஜையில் இருக்கிறவங்களுக்கு அது, விசாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மலோகம். விசாரம் ஒண்டி தான் வேதம் சொல்லுது. பாக்கி பேருக்கு முக்தி உண்டு, அதான் கிரம முக்தி. பாக்கி பேர் ஜபம் பண்ணவங்க, தான தர்மம் பண்ணவங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு லோகம் சொல்லுதில்ல. ஒரே லோகத்தில் இப்போ இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், யூரோப் போகிற நேத்தே சொன்னேன்,
யூரோப் போகிறோம்னா யூரோப்பில் எங்கன்னு கேட்க மாட்டான். ஓ யூரோப்பா, அமெரிக்கா போகிறானா அமெரிக்காவில் எங்கே, அது மாதிரி எந்த இடத்துல இருக்கோன்னு இருக்குல்ல, அது மாதிரி. இது புரியுதா? ஓதிய முக்தி அடையவே உயிர் பர பேதமில்லா சிவம் எய்தும். ஓதிய முக்தி, முதலில் இந்த உயிரானது துரியம் வரை அடையவே, துரியம் வரை உச்சந்தல வரைக்கும் அடையவே, நான்காவது நிலை. பேதமில்லா சிவம் எய்தும் ஆதி சிவமாகி நிற்கும். புருவ இப்போ முதல்ல வந்து நீங்கள் வந்து நேராகவே இதை சொல்கிற துரியத்தை சொல்கிறார் இந்த மந்திரத்தில். அங்கே உனக்கு இறை தரிசனம் உண்டு, புருவமத்திலே தரிசனம் உண்டு. புருவமத்திக்கு வந்தால் உங்கள் ஸ்வரூபம் சிவரூபம், சிவ தரிசனம் சத்தனுடைய தரிசனம், அப்புறம் சிவயோகம் அதை அடையணுங்கிற எண்ணம், சிவபோகம் அவரோட ஆனந்தமான வாழ்க்கை, இதெல்லாம் நடக்கும். வேதமிலா சிவம் ஆதி சிவமாகி நிற்கும் துரியம். பிறகு முதல்ல துரியம் வரைக்கும், அதாவது புறமத்தி துரியம், அதுக்கப்புறம் அனாதி ஸ்வரூபம் பரசிவமாகி, உடலில் இருக்கிற வரைக்கும் சிவம், மேலே போனால் உடம்பை வெளியில் வந்துட்டோம்னா பரசிவம், அதாவது பரபிரம்மத்தை பிரம்மம் பரபிரம்மம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி அனாதி ஸ்வரூபம் ஸ்வரூபத்தாகவே பரமசிவமாகி, இதே உயிர். முதல்ல சிவனாகி சிவ ரூபத்தை பார்த்து, சிவயோகத்தை சிவ தரிசனத்தை பார்த்து சிவத்தோடு இணைந்து சிவமாகி நிற்கும், அதான் சிவபோகம்னு சொல்கிறது. புரியுதா? புரியுதா? தவஸ் பண்ணி பண்ணி புருவமதிக்கு வந்து சிவரூபம் நான் தான் தான் சிவங்கிறது புரியும் அதுக்கு. சைவ சித்தாந்தத்தில் அதிமுக்கியமான பாயிண்ட் இது, மிக மிக முக்கியமான பாயிண்ட். இந்த நாலு பாயிண்ட் புரிஞ்சாலே விளங்கிடுவான் சாமானியம் கூட, என்ன அடையலாம், முக்தி அடைஞ்சிடுவான். என்னது சிவரூபம் தான் யாருங்கிறது தெரியறது, அங்கே எதிர்த்தாப்பில் நிற்கிறது யாருன்னு தெரியறது, யாரை யாரோட சேரணும்னு தெரியறது, சேரணும்னு முடிவெடுத்து சிவயோகம் ஆகிறது, அதுக்கான முயற்சி பண்ணுறது. ஞானத்துக்கு அப்புறம் ஒரு யோகம் இருக்குது, ஞானம் பெற்றால் தான் யோகம் பண்ண முடியும், யோகம் பெற்றால் தான் ஞானம் பண்ண முடியும், புண்ணியம் பண்ணால் தான் பூஜைக்கு வர முடியும், பூஜைக்கு வந்தால் தான் பூஜை தொடர்ந்தால் தான், பூஜைக்கு வந்தது ஒரு சிறப்பு, பூஜை தொடர்றது தான் யோகம். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்தால் அன்றைக்கி வந்தால் இன்றைக்கி வந்தாலாம் வேலைக்கு ஆகாது. இங்கே கூட அதான கிரம முக்தி தான் சொல்லுது, தொடர்ந்து சித்தி அடைகிற வரைக்கும் விடாமல் பிரேக்கப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது விளங்கும். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு புரியாததுனால கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் புதுசாக இருக்கிறவங்களுக்காக, பழசு நீங்கள் கேட்டுவாங்க அப்போ புரியும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு, துரியத்தையே மூணு துரியமாக சொல்லும், ஹிருதயத்தில் ஒரு ஸ்தானம் சொல்லும், புருவமத்தியில் ஒரு ஸ்தானம் சொல்லும், உச்சந்தலையில் ஒரு ஸ்தானம், முத்துரியம்னு பேர். ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பார் திருமூலர், நம்மளும் அதை பேசியிருக்கோம். அடுத்து நான் ரெவியூ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, உபநிஷத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். சரி, இந்த ஒரே ஒரு மந்திரத்தோடு நிறுத்துகிறேன், நாளைக்கு மத்தியத்தை பார்க்கலாம். இப்போ அனாதி ஸ்வரூபம், பிறகு பரசிவமாகி அனாதி ஸ்வரூபம், ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, சொருபமாக ரூபத்தாகவே ஏதமில்லா நிர்வாணம் பிறந்தது. ஏதமில்லா எந்த குற்றமும் இல்லாத நிர்வாணம், எல்லா சட்டையும் கட்டியாச்சு. இவனும் தானும் எப்படி இருக்கான் பரபிரம்மமா, இந்த உயிர் நிற்கிறது. என்ன அது தெரியுமா டைட்டில் இருக்கு, முக்தி பேதம், முக்தி பேதம். ஆச்சா, மூணு எழுதுனேன், இந்த டைரியை முடிச்சுட்டு தூக்கி போடணும், அடுத்த டைரி போகணும். அதனால் இன்றைக்கி கிளாஸ் புரிஞ்சுட்டான். அருணாச்சலாஷி அருணாச்சலி அருணாச்சலிவே அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சலிவே அருணாச்சல அருணாச்சலி அருணாச்சலி அருணாச்சலிவே அருணாச்சலாட்சி வேல் முருகன் கரு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காமிச்சிருக்கேன்.